எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். மகிந்த தலைமையிலான கூட்டத்தில் மாகாண சபை தேர்தல் பற்றி இறுதி முடிவு. மகிந்த ஆனந்த அழுத்து கமிக்கு மாகாண சபை தேர்தல் தொடர்பில் எதிர்வரும் 19ஆம் தேதி இறுதி முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் மகிந்த ஆனந்த அழுத் கமிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் மகிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெறவுள்ள ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தலை உத்வேகத்துடன் எதிர்கொள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தயாராக இருக்கின்றது. அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியில் அங்கம் வகிக்கும் அனைத்து பங்காளி கட்சிகளும் பிறந்து நின்று மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ளப் போவதில்லை. புதிய மாகாண சபை சட்டம் தொடர்பாக 2 மாறுபட்ட கருத்துகள் இருக்கின்றன. கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் இந்த பிரச்சினை தீர்க்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இவரிடம் இதுவரை வாகன விபத்துகளில் 580 பேர் பலி. 2021ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் வாகன விபத்துகளில் 580 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாத்திரம் உயிரிழப்புகளை ஏற்படுத்திய 5 வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ளன என்ற போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகனை இன்று ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தமிழ் சிங்கள புத்தாண்டு காரணமாக இலங்கையில் ஏப்ரல் மாதம் மிகவும் பரபரப்பான மாதமாக காணப்படுகின்றது எனவும், இதனால் ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் அதிகளவான வீதி விபத்துக்கள் பதிவாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் நேற்று முதல் போலீசார் விசேட சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தனியார் பஸ்களின் சாரதிகளை கண்காணிப்பதற்கு சிவில் உடையில் போலீஸ் அதிகாரிகளை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் புத்தாண்டு காலப்பகுதியில் மது போதையில் வாகனம் ஓட்டுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும், இந்த காலப்பகுதியில் போதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். அனைத்து ஏற்பாடுகளும் தயார். கையொப்பம் ஏற்றார் கோர்ட் அபய கமல் குணரத்ன. அங்கவீனமூட்டம் மற்றும் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் மனைவிமார்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்குமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட வேண்டிய அவசியம் கிடையாது என பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான சகல ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அங்கவீனமூற்றம் மற்றும் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் மனைவிமார்களுக்கு பாதுகாப்பு அமைச்சில் கட்டட வளாகத்தில் அண்மையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். எவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களில் கணவனை இழந்தவர்கள் தமது கணவனுக்கு 55 வயது நிறைவடைந்த பின்னர் வழங்கப்படும் ஓய்வூதிய கொடுப்பனவிற்கு பதிலாக சம்பளத்தை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவது இலக்குமானதல்ல. எனினும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் கலந்துரையாடி சுமார் 1 வருட முயற்சியின் பின்னர் அவர்களின் கோரிக்கையை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடிந்துள்ளது. இதற்கான அமைச்சரவை யோசனையில் பாதுகாப்பு செயலாளராக நான் கையெழுத்திட்டதோடு அமைச்சராக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கையெழுத்திட்டுள்ளார் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தமிழர் பிரதேசங்களுக்கு வருகை தரவுள்ள இராஜாங்க அமைச்சர் வவுனியா, வெடுக்குநாரி, கிளிநொச்சி, உருத்திரபுரீச்சகம் ஆகிய ஆலயங்களுக்கு புத்தாண்டுக்கு பின்னர் வதிக முறையை மேற்கொள்ள உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்போது குறித்த ஆலயங்களில் காணப்படும் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை வழங்குவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முல்லைத்தீவு குருந்தூர் மலைக்கு அருகிலுள்ள 400 ஏக்கர் காடுகளை தொல்பொருள் செயல்பாடுகளுக்கு பெற்றுக்கொள்ள முன்னெடுத்த நடவடிக்கையும் நிறுத்தப்பட்டுள்ளதாக விதுர விக்ரமநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். குரந்தூர் மலைக்கு அருகிலுள்ள 400 ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தும் நடவடிக்கையை நிறுத்துமாறும் இது பொருத்தமற்ற செயல்பாடாகும் எனவும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கவுக்கும் சுட்டிக்காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 400 ஏக்கர் காணிகளை தொல்பொருள் செயல்பாடுகளுக்கு பெற்றுக்கொள்வது நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மூத்த அரசியல்வாதியை தேடி சென்ற சஜித் பிரேமதாச. எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று காலை இலங்கையின் முக்கிய அரசியல்வாதிகளில் ஒருவரான டோனி டி மெலின் இல்லத்திற்கு சென்ற அவரை சந்தித்து அவருக்கு நீண்ட மற்றும் வளமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். டோனி டி மெல் 1977ஆம் ஆண்டு ஜிஆர் ஜெயவர்த்தன அரசாங்கத்தில் நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சராக இருந்தவர் ஆவார். மேலும் திறந்த பொருளாதாரத்தை நாட்டுக்கு அறிமுகப்படுத்துவதில் முன்னோடிகளில் ஒருவராக செயல்பட்டவர். அவர் 11 வரவு செலவு திட்ட அறிக்கைகளை முன்வைத்து இலங்கையில் சாதனை நிதி அமைச்சராக பணியாற்றியுள்ளார். பிரதேச அபிவிருத்தி வங்கியை நாட்டில் உருவாக்குவதில் முன்னோடியாக செயல்பட்டவர். சமகால அரசியல் விடயங்கள் குறித்து கலந்துரையாடியவர் எதிர்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச ஆற்றி வரும் செயல்பாடுகள் குறித்து மிகுந்த பாராட்டுகளை தெரிவித்துள்ளார்.
எதிர்காலத்தில் இந்த நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்லும் ஆற்றல் மிக்க ஒருவராக சஜித் பிரேமதாசவை அடையாளப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. கோட்டாபிக அரசுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மைத்திரி தரப்பு எடுத்துள்ள தனி வழி. பொதுஜன பெருமன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இடையே தற்போது விரிசல்கள் அதிகரித்துள்ள நிலையில் எதிர்வரும் மே தினத்தை தனியாக நடத்துவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ளது. கட்சியின் தொழிற்சங்கங்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களின் கோரிக்கைக்கு அமைய எந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் சிரேஷ்ட உபதவிசாளர் பேராசிரியர் ரோகண லக்ஸ்மன் பியதாச தெரிவித்துள்ளார். இதுகுறித்த இறுதி தீர்மானம் விரைவில் எடுக்கப்பட்டு மிகவும் சிறப்பான முறையில் மே தினம் அனுஷ்டிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆளும் அரசாங்கத்தின் பிரதான கூட்டணி கட்சியாக உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இந்த தனிவழி பயணம் பொதுஜன பெருமன கட்சிக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கையாக கருதப்படுகின்றது. வெட்கி தலை குனிக்க வேண்டும் மைத்திரி, ரஞ்சித் ஆண்டகை மீண்டும் விலாசல். உண்மையை உரத்து சொன்னதால் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் அவரது சகாக்களும் என் மீது விமர்சனங்கள் வரலாம், ஆனால் அவர்கள் அனைவரும் வெட்கி தலை குனிக்க வேண்டியவர்கள். இவ்வாறு பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் பரிந்துரையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குற்றவாளியாக குறிப்பிடப்பட்டிருந்தும் அவருக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மைத்திரிபால ஆடை அணிந்து கொண்டுதான் அடுத்த தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் பேசுகின்றாரா என்றும் பேராயர் ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருந்தார். அவரது இந்த கருத்து தொடர்பில் கவலையடைவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர பேராசிரியர் அரசியல் செய்கின்றார் எனவும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இது தொடர்பில் பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் ஊடகங்களிடம் பதிலளிக்கும் போது இலங்கையில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல்களில் மிக மோசமான தாக்குதலை ஈஸ்டர் தாக்குதலாகும். இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழுவை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை குற்றவாளி என்று பெயரிட்டுள்ளது. நாட்டின் தலைவர் என்ற ரீதியில் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் அவரே இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர். அவர் பொறுப்பற்ற விதத்தில் செயல்பட்டதால் தான் அவரை குற்றவாளி என்று விசாரணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அதனால் தான் அவர் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அரசை நான் கோருகின்றேன். இந்த உண்மையை நான் உரத்து சொன்னதால் எனது கருத்து அவருக்கு மனக்கவலையையும் அவரின் சகாக்களுக்கு விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. உண்மையில் அவர்கள் வெட்கி தலை குனிக்க வேண்டியவர்கள். அவர்களின் பொறுப்பற்ற நடவடிக்கைகளினால் தான் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். உயிரிழந்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமெனில் பரிகாரம் கிடைக்க வேண்டுமெனில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே ஜனாதிபதி விசாரணை அறிக்கையில் குறிப்பிட்ட பரிந்துரைகளை விரைவில் செயல்படுத்துமாறு அரசிடம் நான் கூறுகின்றேன். இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவர் மீதும் அரசு உடன் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.